தம்பி உன் பேர் என்ன ராஜு ராஜு ரொம்ப பொருத்தமான பேர் எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க விஜயபுரம் அடி சக்க நானும் அதே ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன் தனியா போயிட்டு இருக்கேன் இல்ல நானும் எங்க ஆண்டியும் போறேன் ஓஹோ இது உங்க ஆண்டியா ரொம்ப அழகா இருக்காங்க ராஜு கீப் பை ராஜு இனிமே நீ என் அங்கிள்னே கூப்பிடு வாயை திறக்க மாட்டியா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்போ எப்படி வாயை திறக்காம இருக்க போறேன்னு பாக்கலாம் வாயை திறக்காம பக்கம் ஏமா இந்த ஃபேனை கொஞ்சம் போய் திருப்பிக்கலாமா மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் இந்த லைட்ட அணைச்சிட்டுமா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க எதை வேணாலும் செய்யலாம் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க போதும் ஓகே பேசல குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன உங்க மண்டையில ஏறாதுங்களா நான்சென்ஸ் டிக்கெட் ப்ளீஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு அந்த சின்ன பையன் சீட் கிடைக்குங்களா எல்லாம் ஃபுல்லா இருக்கம்மா ஒரு இடம் கூட தாலி இல்லையே ஏன் அவரால் கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் உண்டானே கதவை திறந்து வைக்கிறது அவ்வளவு சேர்த்தி இல்ல கதவை சாத்திருந்தா கதவை சாத்த தேவையில்லை அம்மா உங்களால குலகாரன் அடையாளம் கட்ட முடியுமா கண்டிப்பா முடியும் சார் ஆயிரம் பேர் என்ன லட்சம் பேருக்கு நடுவில் அவன் நின்னாலும் அவன் கண்டிப்பா என்னால் அடையாளம் காட்ட முடியும் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க சார் அவன் பார்வையில இருந்த அந்த வெறிய நான் எந்த மனுஷன் கிட்டையும் பார்த்தது இல்ல சார் கொலை செஞ்சுட்டு அவன் எதிர்க்க நின்னப்போ ஒரு பயங்கரமான மிருக மாதிரி இருந்தான் சார் அவன் அவனோட அந்த கண்கள் அந்த உருவம் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு சீதா
இந்த புலகேஸ்ல மெயின் விட்னஸ் நீங்கதான். சரமத்தை பார்க்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பா சார். என் உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. Thank you. அம்மா, இந்த பையன் யாரு? இவன் என்னோட அக்கா புள்ள சார். மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓ, ஐ see. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நந்தினி எஸ்டேட்க்கு. அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும் விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணிருந்தேன், அப்பாயின்மென்ட் ஆர்டர் வந்துச்சு. அப்படின்னா இவர் வெரி லக்கி. அந்த எஸ்டேட்ல ஒரு மனோகர் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் பாக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? மிஸ்டர் மனோகர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். காலேஜ் வரைக்கும் ஒண்ணா தான் படிச்சோம். இப்போ அவன் எஸ்டேட் ஓனர். இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கலனா தலை வெடிச்சிரும். சரிங்க, நான் புறப்பட்டுங்களா? சரி. எப்படி போக போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மேனேஜர் வருவாரு கடிதம் செய்திருந்தாங்க. புலி வேட்டைக்கு நடக்கவே தெரியாத இந்த ஓட்டம் ஓடுறாரு சபா. எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? என்னோட பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம் வந்த உடனே நம்ம சோபாவை வழி குணாட்டாங்க. வேணும் என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அது வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்த்த போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸியன் அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன் அர்த்தம். இது அறிவு கட்ட உலகண்டா பாத்தியா? இதை வச்சுதான் சொன்னா நீ அப்பப்ப வாங்கிட்டே இருக்க சிகரெட் வாங்க. ஓகே, பழப்பழ மண்ணம் போட்டுக்காத. என் திசையில் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டீங்குது. அது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய காட்டு யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுங்க, எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு, மனத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம் நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யார் அது? என் பேர் சீதா, புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? பணியில எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க ஓட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணெதிர்க்கு அநியாயமா கொலை செஞ்சவனுக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானே கஷ்டம்? கஷ்டமே இல்ல. உண்மைய சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலகாரம் வீட்டுக்கு வேலைக்கு வரேன் தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலகார வீட என்ன ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சல்?
உன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறோ பயங்கரமா சீருவா அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன? இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்ல எலி மாதிரி, அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? நீ வெளிய போன என்ன செய்வே? கழுத்த சீவிடுவே. உன் பேர் என்ன சொன்ன? ஆ, சீதா. சீதா சீதா சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரம் தான், பத்து தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரம் தான், பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத? உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த எங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் யோகியன் தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்னை காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண உன் தலைவர் என் ஆண்டவர் கிட்டே இருக்காது, இந்த மனோகர் கிட்டே இருக்கும். ஹலோ,